அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேத்தியும் வந்து வளகப்புக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வளகப்புக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்திருக்க இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி, கோதை, வசு இவங்க மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வளகப்பு ஃபங்க்ஷன் வந்து எல்லோரும் ரெடி பண்ண சொல்கிறாங்க, எல்லோரும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ கோதையோட பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விக்னேஷ் ஒரு பக்கம் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னா தமிழ் வரலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க. ஸோ எல்லாருமே வந்து விக்னேஷ் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்து பயந்துட்டுருக்காங்க என்னமோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே சரஸ்வதி தான் அவங்களாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து வளக ஃபங்க்ஷனில் வந்து எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கோதையை தான் செய்ய சொல்கிறாங்க. கோதை செய்ய போகிறதுக்குள்ளே தமிழும் அவங்க அப்பாவும் வந்துட்டு நின்று எதுவும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சண்டையாக போகுது. அதுக்கப்புறமா உன்னையும் செய்யறதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதியை செய்ய சொல்கிறாங்க. உடனே சரஸ்வதி வந்து செய்யக்கூடாது, அவளுக்கு வந்து குழந்தை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி, குழந்தை இன்னும் பிறக்கலை அப்படின்ற மாதிரி அதாவது ராகினியோட மாமியார் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் செய்ய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி வந்து கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அதுக்கப்புறம் வசு அவங்கள போகிறவங்கள போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ செய்ய யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்குவோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரஸ்வதி வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே பதறி போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து சரஸ்வதியோட கையை பிடிச்சி எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சரஸ்வதி வந்து அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓ எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமாக இருக்குது. இதோட என்னோடய எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன எபிசோடு அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.